ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம கிட்ட ப்ரைம் லென்சஸ் இல்லை, இதனால் லோவர் அப்பச்சர் இருக்கிற மாதிரி F1.4, F1.8, 2.8 இந்த மாதிரி லென்சஸ்லாம் இல்லாமல் நம்ம கிட்ட இருக்க கிட் லென்ஸை வச்சு எப்படி பேக்ரவுண்ட் பிளர் ஆகுறது, இமேஜஸ் அண்ட் வீடியோஸில் எப்படி பிளர் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மோஸ்ட்டாக எல்லா கிட் லென்ஸுமே 3.5 அப்பச்சரில் தான் ஸ்டார்ட் ஆகும். பட் அது வந்து எப்படினாலும் வேரியபிள் ஜூம் லென்ஸாக தான் இருக்கும். ஸோ 16mm 50mm அதுமாரி வேரியபிள் ஜூம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபோக்கல் லென்த்தை வச்சு நம்ம வந்து பேக்ரவுண்ட் பிளர் வந்து வர வைக்கலாம். எப்படின்னா, இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் இங்கே இருக்காங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஃபோக்கல் லென்த் 50mm, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டிஸ்டன்ஸில் போயிட்டு கேமரா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து டிஸ்டன்ஸில் போயிட்டு அந்த 50mm ஃபுல்லாக ஜூம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய இந்த ஃப்ரேமில் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் பிளர் கிடைக்க ரொம்ப வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து இப்போ வந்து இமேஜஸ் வச்சு நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இமேஜஸ் வச்சு பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 16mm வச்சுருக்கேன். 16mm தூரமாக நின்று ஒரிஜினல் டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் சின்னதாக தெரியுது, பேக்ரவுண்ட் வந்து பிளராக இருக்கிற மாதிரி தெரியல. அதே நான் 16mm கிட்ட போய் எடுக்கும்போது ஓரளவுக்கு பிளர் தெரியுது. அதே நான் 50mm லாஸ் லென்ஸ் வந்து ஃபோக்கல் லென்த்தை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி யூஸ் பண்ணி எடுக்கும்போது நல்லாவே பிளராக இருக்குது. நான் வந்து தூரமாக நின்று தான் அதை வந்து ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நல்லா பிளர் கிடைக்குது. இந்த மாதிரி தான் நம்ம ஃபோக்கல் லென்த் வச்சு நம்ம பேக்ரவுண்ட் பிளர் வைக்கலாம். இது வந்து அப்பச்சர் தேவைன்னு கிடையாது. அப்பச்சர் லென்ஸ் யூஸ் பண்ணால் டேரெக்டாகவே உங்களுக்கு பிளர் வந்து கிடைச்சிரும். பட் ஃபோக்கல் லென்த் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ஜூம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு பிளர் வந்து கிடைக்கும். இது ஒரு மெத்தட். இந்த வீடியோவுமே நான் வந்து கிட் லென்ஸ் யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், புரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.